தமிழ்நாட்டில் மனுஷன் குடிக்கிற தண்ணியில மலம் கலந்த அவலம் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயல்ல நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்றவாளிகள் கூட இது வரைக்கும் கைது செய்யப்படல. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் பெரியார் மண், அம்பேத்கர் மண், சீனிவாசராவ் மண் எல்லாம் நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 21ஆம் நூற்றாண்டில் சாதி வரியோடு பட்டியலின மக்கள் குடிக்கிற தண்ணியில் இன்னைக்கு மலம் கலக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தின 80க்கும் மேற்பட்டவர்களில் 39 பேர் பாதிக்கப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க. பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியாக்குவதற்கான முயற்சியை இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு டிஒய்எஃப்ஐ இன்னைக்கு அந்த இறையூர் வேங்கை வயலில் இருக்கிற அந்த குடிநீர் மலம் கலக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை இன்னைக்கு சாதி அவமானத்தினுடைய அடையாளமாக, தமிழ்நாட்டினுடைய அசிங்கமாக இருக்கிற அந்த தொட்டியை இடிக்கிற போராட்டத்தை இன்னைக்கு டிஒய்எஃப்ஐ அறிவிச்சிருந்தோம். இன்னைக்கு காலையில் என்னென்னா அந்த போராட்டத்துக்காக புதுக்கோட்டையில் அந்த இளைஞர்களை ஒன்று கூட விடாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கிளம்பின வாகனங்களை இன்னைக்கு மறிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், டிஒய்எஃப்ஐ இளைஞர்கள் வர்ற வழியிலேயே இன்னைக்கு காவல்துறையால் மறைச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு என்ன கேள்வினா, பாதிக்கப்பட்ட குற்றவாளியை கைது செய்யறதுக்கு காவல்துறை ஆர்வமாக இல்லை. நியாயம் கேட்டு போராட்டம் நடத்திருக்கா டிஒய்எஃப்ஐ ஒரு போராட்டத்தை நடத்தினா, போராட்ட இடத்துக்கு வரவிடாமல் இளைஞர்களை கைது செய்கிற மோசமான நடவடிக்கையை இன்னைக்கு தமிழ்நாடு டிஜிபி உத்தரவின் பேரில் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை செஞ்சுருக்கிறாங்க. இதை கண்டித்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். டிஜிபி அலுவலகத்தை நோக்கி நாங்கள் நியாயம் கேட்டு இன்றைக்கி டிஜிபி அலுவலகத்தை நோக்கி போகிறோம். இந்த நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் தான் போராடுறதுக்கு உரிமை கொடுத்துருக்கு. கருத்துரிமை, பேச்சுரிமை, ஒன்று கூடும் உரிமை எல்லாம் கொடுத்துருக்கு. இதையெல்லாம் மறுக்கிற மோசமான நடவடிக்கையை இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதுக்கு எதிராக இன்றைக்கி டிஒய்எஃப்ஐ இளைஞர்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். எத்தனை மாவட்ட பகுதிகளில் கைது பண்ணிருக்காங்க? அதே நடவடிக்கை எப்போயிலிருந்து? தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்றுக்கு நைட்லேருந்து, தஞ்சாவூர் மாவட்டத்தில், மயிலாடுதுறை மாவட்டத்தில், அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில், பெரம்பலூர் மாவட்டத்தில், அந்த இறையூர் கிராமத்துக்கு, வேங்கை வயல் கிராமத்துக்கு கிளம்புன வாகனங்கள் உதிரியாக கிளம்புறதுக்கு தயாரிப்போடு வீடுகளில் தூங்கிட்டு இருந்த டிஒய்எஃப்ஐ தலைவர்களை உட்பட இன்றைக்கி காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஜனநாயகம், என்ன மாதிரியான சுதந்திர நாடுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. குற்றவாளிகளை தண்டிக்கிறதுல இப்போ வரைக்கும் எந்த ஆர்வமும் காட்டாமல் போராடுகிறவர்கள் மீது கோபத்தை வந்து போலீஸ் காட்டக்கூடாது. இரவோடு இரவாகவே கைது நடவடிக்கை? ஆமாம், இரவிலேயே டிஒய்எஃப்ஐ தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. மயிலாடுதுறையுடைய மாவட்ட செயலாளர் தஞ்சாவூர் தாண்டி வரும்போது வழியிலேயே கைது செய்யப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில் மட்டும் 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெரம்பலூரில் 40 பேர் நேற்றுக்கு நைட்டே கைது பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் டிஒய்எஃப்ஐயில் இருக்காங்களோ வீடு வீடாக போய் குற்றவாளியை பிடிக்கிற மாதிரி போராட்டக்காரங்களை போய் பிடிக்கிறதுல என்ன வீரம் போலீஸுக்கு இருக்குதுன்றது தெரியல. அந்தளவுக்கு மோசமாக இன்றைக்கி கைதை வந்து தமிழ்நாடு காவல்துறை பண்ணிட்டாங்க. துறை அமைச்சர் வந்து சம்பவம் நடந்து 20 நாட்களுக்கு அப்புறம் தான் போய் மக்களை சந்திக்கிறாங்க. தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையமும் சரி, இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டேட் எஸ்சிஎஸ்டி ஆணையமும் சரி, அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது இந்த விஷயம் வந்து மூடி மறைக்கிறதுக்கா பலர் பல முயற்சிகள் எடுத்தாங்க. எங்களை மாதிரி ஜனநாயக அமைப்புகள் தான் போராட்டங்கள் மூலமாக தொடர்ந்து இது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த மாதிரியான இது தமிழ்நாட்டில் இன்னும் பல வடிவங்களில் ரெட்டை கோல முறை இருக்குது. அதே மாதிரி முடிவெட்ட மறுக்கிற நிலைமை இருக்குது. பொது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாதுன்றது இருக்குது. இது எல்லாத்த விட மோசமானது எதுன்னா, மனுஷன் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய சாதி வரி பிடிச்ச மனநோயாளியாக இருப்பான். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுல தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன தயக்கம் இருக்குன்னு தெரில. இப்போ எங்களுக்கு இயல்பாகவே என்ன சந்தேகம் வருதுன்னா, காவல்துறைக்குள்ளே சாதி இருக்கோ அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இயல்பாகவே வருது. அது வந்து பட்டியலின மக்களை மட்டும் குறி வச்சு 39 பேரை கூட்டு விசாரிச்சுருக்காங்க. இதுவரை யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கல. இதுவரைக்கும் எந்த குற்றவாளிப்பையும் கைது செய்யப்படல. போராட்டம் நடத்துகிறவங்கள விழுந்து கைது பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் சவுக்கு சங்கர் வந்து சிபிஎம் கட்சி இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் போராட்டமே நடத்தலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனையில் முதல்ல சிபிஎம்மோட சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னத்துறை அவர்கள் தான் இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொலை கே பாலகிருஷ்ணன் அவர் வந்து நேராக அந்த சம்பவ இடத்துக்கு போனார். நேற்று முன்தினம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, சிபிஎம்முடைய மத்திய குழு உறுப்பினர் பே சண்முகம் அவர் அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு போகிற வழியில் போலீஸ் வந்து தடுத்தாங்க. அப்போ சிபிஎம் கட்சியும் சில முயற்சிகள் எடுக்கிறாங்க, விசிகே சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. டிஒய்எஃப்ஐ தொடர்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் எழுப்பிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பணும், மயிலாடுதுறை கலெக்டருக்கு கடிதம் அனுப்பணும். தொடர்ந்து மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்லைன்றதுலேருந்து தான் இன்றைக்கி போராட்டத்தை அறிவித்து இன்றைக்கி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்.
அங்க இருக்கிற மூணு குடிநீர் தொட்டி இருக்குல்ல அந்த கிராமத்துல மூன்று பெரும்பகுதி சமூகங்களை சேர்ந்தவங்க வாழ்றாங்க அங்க தனித்தனி நீர் தொட்டி இருக்கிறது என்பதே தீண்டாமைதான் நீங்க அதுல மலம் கலக்கிறதுன்றது ரெண்டாவது தனித்தனி தொட்டிகளே தீண்டாமையினுடைய வடிவம் தான் அதுவே தேவையில்லை அந்த கிராமத்துக்கு பொது பொது நீர் தொட்டியை உருவாக்கணுன்றதுதான் கோரிக்கை இன்னைக்கு இடிச்சிருக்க இடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு இடிச்சிருவாங்க ஆனா பொது நீர் தொட்டி அந்த கிராம மக்களுக்கு பொதுவா வழங்கப்படணும் அதுல சாதி இருக்கக்கூடாது அதுதான் நாங்க வலியுறுத்தோம் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு இரவுல நேத்து கைது பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க அதே நேரத்துல இன்னைக்கு நடந்திருக்க போராட்டம் இன்னைக்கு போராட்டம் தடையை மீறி இவ்வளவு போலீஸ் கெடுபிடிகளையும் மீறி எங்களுடைய தோழர்கள் டிவைஎஃபினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வேங்கையூர் கிராமத்திற்கு உள்ளே செல்லும் வழியில் காவல்துறையால் தடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைதாகாம பாக்கி இருக்கிறது நாங்க நியாயம் கேட்டு டிஜிபி அலுவலகத்தை நோக்கி நாங்க போறோம் வெக்க கேடு மான கேடு போராடுகின்ற இளைஞர்களை அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகளே போராடுகின்ற இளைஞர்களை கைது செய்யும் காவல்துறை அடாவடித்தனம் அடாவடித்தனம் காட்டி சட்டை அடாவடித்தனம் கைது செய் கைது செய் காவல்துறை காவல்துறை குற்றவாளிகளை கைது செய் உடனடியாக கைது செய் மோதாதே மோதாதே டிஒஎஃப்ஐ மோதாதே டிஒஎஃப்ஐ மோதாதே கைது செய் கைது செய் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய் அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே பாதிக்கப்பட்ட மக்களே அச்சுறுத்தாதே டிஒஎஃப்ஐ மோதாதே கைது செய் கைது செய் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய் அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே பாதிக்கப்பட்ட மக்களே கலந்த தண்ணிய கொண்டு வார குடிச்சிருப்பாரு வெக்க கேடு மான கேடு போராடுகின்ற இளைஞர்களை அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கிய உரிமைகளே போராடுகின்ற இளைஞர்களை கைது செய்யும் காவல்துறை அடாவடித்தனம் அடாவடித்தனம் காட்டி சட்டை அடாவடித்தனம் கைது செய் கைது செய் காவல்துறை காவல்துறை குற்றவாளிகளை கைது செய் உடனடியாக கைது செய் மோதாதே மோதாதே டிஒஎஃப்ஐ மோதாதே டிஒஎஃப்ஐ மோதாதே கைது செய் கைது செய் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய் அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே பாதிக்கப்பட்ட மக்களே அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே
யாரோ சித்திரித்த சமூக விரோதிகள் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கலந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் அருந்தி குழந்தைகளுக்கு மிக மோசமான உடல்நிலை பாதிப்பு என்பது ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்ற பின்பு மருத்துவமனையில் இருந்து தகவல் கிடைத்து இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் எல்லோரும் உடனடியாக அந்த தொட்டியை ஆய்வு செய்து மருத்துவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இது குடிக்கக்கூடிய தண்ணியில் ஏதோ கலந்திருக்கிறது என்று சொன்னதுக்கு பின்னாடி ஒரு ஆய்வுக்கு பின்னாடிதான் அது வந்து மனித மலத்தை கலக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வந்தது. அதற்கு பின்பு இந்த மனித மலம் என்பது எப்படி கலக்கப்பட்டது என்பது ஆய்வு செய்கிற போது யாரோ சில நபர்கள் கீழிருந்து பக்கெட்ல மலத்தை எடுத்துட்டு போயிட்டு அது நீர்த்தேக்க தொட்டி உயரத்துல இருக்குது அது மேல மெனகிட்டு போயிட்டு உள்ள கலந்திருக்கக்கூடிய ஒரு மிக கேவலமான மிக மோசமான சாதிய வன்ம செயலை செய்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட நிலைமை என்பது இங்க உருவாகியிருந்தது. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் இயக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட உடனடியாக அதில் தலையிட்டு பல்வேறு இயக்கங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும், முறையாக விசாரணை நடத்தப்பட்டு உண்மையான குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. காவல்துறையும் நாங்கள் ஒரு வார காலமாக விசாரணை நடத்துகிறோம் என்கிற பெயரில் ஏறக்குறைய 85 நபர்களை விசாரணை நடத்துவதாக காவல்துறை சொன்னது. அதில் கிட்டத்தட்ட 36 நபர்கள் எந்த பாதிக்கப்பட்ட மக்களோ பட்டியலின மக்களோ அவர்களிடத்திலே விசாரணை என்பது நடந்திருக்கிறது. யாராவது நீங்க யோசிச்சு பாருங்க, தான் குடிக்கக்கூடிய தண்ணியில தானே மலத்தை கலந்து யாராவது குடிப்பாங்களா? இப்படிப்பட்ட விசாரணை ஏன் அதுக்குள்ளார போய் நடத்துறாங்க என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இது வந்து விசாரணை என்பது முழுமையாக நடைபெறவில்லை. உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு இது உதவி செய்யாது. எனவே உரிய முறையில் உடனடியாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று டிஓஎஃப்ஐ கோரிக்கை வைத்தோம். அதோடு இந்த மலம் கலக்கப்பட்ட தொட்டி அரசாங்கம் ஒரு விரைவான முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு தொட்டியை கட்டுவதற்கான முயற்சி உட்பட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொட்டி என்பது தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அவமான சின்னமாக நாம் கருதுகிறோம். இந்த தொட்டி என்பது சாதிய வன்மத்தினுடைய அவமான சின்னமாக நாம் பார்க்கப்படுகிறது. எனவே இது ஒருபோதும் இது நிற்கக்கூடாது, இதை உடைக்க வேண்டும். அது இருந்ததை தடமே தெரியாமல் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் டிஓஎஃப்ஐனுடைய மிக முக்கியமான கோரிக்கை. எனவே இந்திய வாலிபர் சங்கம் கடந்த 10 தினங்களுக்கு முன்பே இந்த நீர்த்தேக்க தொட்டியை உடைக்கிற போராட்டம் என்பதை நாம் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு போராட்டம் என்பது நடைபெற்றது. காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் அது குறித்தான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார்கள். காவல்துறையினுடைய அணுகுமுறை பேச்சுவார்த்தைக்காக கலந்து கொள்வதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய காவல்துறை அநாகரிகமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். அதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டது, பத்திரிகைகளில் செய்தியாகிறது. 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் சொல்கிறோம், அதுவரையில் எந்த ஏற்பாடும் இல்லை. உடனடியாக நேற்றைக்கு அவசர அவசரமாக ஒரு பேச்சுவார்த்தை என்கிற பெயரில் உருவாக்கி நேற்றையிலிருந்து மிக மோசமான அணுகுமுறையை காவல்துறை வெறும் பொய்யாவே பேசுகிற காவல்துறையா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க போராட்டத்தை இந்த கோரிக்கையில எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, நீங்க ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடனடி கேட்டாங்க, நம்ம பேச்சுவார்த்தைக்கு ஒற்றுக்கொண்டிருக்கோம். பேச்சுவார்த்தை பேசுவதற்கு பதிலாக டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கு போராட்டத்தில் பங்கேற்பதாக இருந்தது. நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பங்கேற்க இருந்த டிஓஎஃப்ஐனுடைய தோழர்களை இடைக்கமிட்டி தலைவர் செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட குற்றவாளிகளைப் போல இரவு 3 மணிக்கு 2 மணிக்கு போயிட்டு வீட்டை ரவுண்டப் பண்ணி கைது செய்த நடவடிக்கையை டிஓஎஃப்ஐ மாநில குழு மிக வன்மையாக கண்டிக்கிறது. மிக மோசமான அராஜகமான முறையை ஒருபோது நாம் அனுமதிக்க முடியாது. நாங்க வந்து காவல்துறையை அத்துமீறி போராட்டம் நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தால் நீ இவங்க இவ்வளவு போலீஸை நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்ல. எத்தனை போலீஸை நிப்பாட்டிருந்தாலும் கோரிக்கை நோக்கி நம்ம முன்னேறுவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனால் இது அப்படிப்பட்ட பிரச்சனை அல்ல. எனவே காவல்துறையுடைய அத்துமீறல் செயல் என்பது கண்டிக்கத்தக்கது. எனவே இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிற டிஓஎஃப்ஐனுடைய இந்த மாவட்டங்களில் கைது செய்யப்பட்டிருக்கிற உடனடியாக காவல்துறை விடுதலை செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்ல,
பல மாவட்டங்களிலிருந்து காவல்துறைக்கு தெரியாம கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, மாவட்ட எல்லைக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகும் வெளி மாவட்டங்களிலிருந்து உள்ளே அனுமதி இல்லை என்கிற செய்தியை இப்போதான் சொல்றாங்க. இது என்ன நடவடிக்கை? நேற்றையிலிருந்து இந்த மாவட்டத்துடைய ஏஎஸ்பி, இந்த மாவட்டத்தில் டிஎஸ்பி, டிஜிபி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி எல்லோரும் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். எந்த தகவலும் சொன்னால் எங்களோடு பேசுவது ஒன்று, அமுல்படுத்துவது ஒன்று என்று சொன்னால் நாங்களும் பேசுகிற முடிவிலிருந்து அத்துமீறி போக முடியும். ஆனால் டிஓஎஃப்ஐ அப்படிப்பட்ட அமைப்பு அல்ல. ஒரு சமூக அநீதி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது குறித்து நீதியை அந்த அநீதி இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோரிக்கையின் மீது நாங்கள் கவனம் செலுத்துவோம். தவிர காவல்துறை மீது அநாகரிகமான முறையை நாங்கள் கையாள மாட்டோம் என்பதை அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். ஆனால் இது இப்படியே தொடரும் என்று சொன்னால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம். சென்னையில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தை காவல்துறையோட பகிரங்கமாக சொன்னோம், நாங்கள் போராட்டத்தை அமைதியாக நடத்த முடியாது. ஆளுநர் மாளிகை முற்றுகைகளை சொன்னோம், ஆளுநர் மாளிகை முற்றுகை நோக்கி தான் நாங்கள் போவோம், நீங்கள் எத்தனை போலீஸ் கொண்டு தடுத்தாலும் நாங்கள் முற்றுகையை நோக்கி முன்னேறுவோம்னு சொன்னோம். அந்த போராட்டத்தை நடத்தினோம். இந்த போராட்டம் காவல்துறை அத்துமீறி நாங்கள் உடைக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாக்க உடைப்போம்னு அறிவிப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னு சொன்னால் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதில் பலவீனம் ஏற்பட்டிருக்கு. எனவே அரசாங்கம் அதை சிபிசிஐடி வழக்காக மாற்றிருக்கு என்பதும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று என்னாச்சுன்னா இந்த வாட்டர் டேங்கை நாம் வைத்த கோரிக்கை போல கட்டாயமாக உடைப்போம் என்பதை அரசு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. அரசு நாம் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆனால் அதற்கு கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். விசாரணை நடந்து முடிகிற வரையில் அது மிக முக்கியமான சாட்சியாக கோர்ட்டுக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த விசாரணை வரையில் அந்த தொட்டி என்பது இருக்க வேண்டியிருக்கு. விசாரணை முடிந்த பிறகு கட்டாயமாக நாங்களே அந்த அரசினுடைய பொறுப்பிலிருந்து அதை உடைத்து தரைமட்டமாக்குவோம் என்பதை உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த உண்மையான குற்றவாளிகளை மிக விரைவில் கைது செய்வோம் என்று பேச்சுவார்த்தையில் அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் டிஓஎஃப்ஐனுடைய கோரிக்கை அதை அந்த அவமான சின்னமாக, சாதியினுடைய வன்மச் செயலினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்க தொட்டியை உடைப்பதையும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கிற இரண்டு கோரிக்கையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு அடிப்படையில் போராட்டத்தை இதோடு நிறைவு செய்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இப்போ நம்ம இந்த போராட்டத்தை பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்களினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கோம். நம்மளுடைய தோழர்கள் பல பேர் இந்த போராட்ட களத்திற்கு கூட வர முடியாமல் காவல் நிலையத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறோம். நம்மளுடைய போராட்டத்தில் இப்போது நம்மளுடைய காவல்துறை கைது செய்கிறது. வழக்கம் போல இந்த போராட்டத்தினுடைய எல்லா அம்சங்களின் தொகுப்பாக காவல்துறையினுடைய கைது நடவடிக்கைக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்றத மாநில குழுவின் சார்பாக கேட்டுக்கிறேன்.
மலத்தை கலந்துட்டு
போரும் அனுமதியும் என்று சொல்லி போராட்டம் Thank you.